மிதமான கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஜைடஸ் விராஃபின் மருந்தை அவசர சிகிச்சைக்கு பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கான ஒப்புதலை இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் தலைமை இயக்குநர் வழங்கியுள்ளார். நோய் தொற்று ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரேயொரு டோஸ் இந்த மருந்தை அளிப்பதன் மூலமாக அவர்கள் விரைவாக நோய் தொற்றிலிருந்து விடுபட முடியும் என்றும் மிக மோசமான பாதிப்புகளிலிருந்து நோயாளிகளை காப்பாற்ற முடியும் என்றும் அந்த மருந்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த மருந்தை மூன்று கட்டங்களாக பரிசோதித்து பார்த்தபோது நோய் தொற்றிலிருந்து நோயாளிகள் விரைந்து குணமடைவது தெரிய வந்துள்ளதாக ஜைடஸ் கடிலா நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் சர்வில் பட்டேல் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.